Welcome to our Surya Academy. So, in the video, we will talk about addition reactions. Addition reaction is a circuit. So, in the addition reaction, compulsory one is pushing. If you have a previous question, you will have to ask. That's why, the most addition reaction is pushing compulsory. This is the maximum input. Carbon-carbon double bond, carbon-carbon triple bond addition reaction. சேர்க்கை வினைகள் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேர்க்கை வினை நடைபெறும் அடிஷன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் இதுலதான் அந்த ரியாக்ஷன் நடக்கும் இந்த ஆல்கீன் சிஸ்டம் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆல்கீன் இது ரிமைனிங் இருக்கிறது அடுத்து இருக்கு பாத்தீங்கன்னா ஆல்கைன்கள் ஸோ ஆல்கீன்ல மட்டும்தான் இந்த வினை நடக்கும் இப்போ நமக்கு கொடுத்தப்பட்ட ரெண்டு கொஸ்டின் இது ரெண்டுமே நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறதுக்கு முன்னாடி இதுல என்ன வேணும் இன்டர்மீடியட் இடைநிலை எது உருவாகும்னு பார்க்கணும் இடைநிலை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன வேணும் ஆர் சிஎஸ் டூ சிஹெச் டபுள் பாண்ட் சிஎஸ் டூ ஜென்ரலா ஆல்கீன் ஆல்கீன் ஜென்ரலா ஒரு ஆல்கீன் சிஸ்டம் எடுக்கிறேன் ஆல்கீன்ங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறேன் இதுல என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் இக்யூ ஹெச்சு ப்ளஸ் ஹெச்சு ப்ளஸ் அப்படியே ஒரு ஆசிட் ஹெச்சு ப்ளஸ் இட் இஸ் ஆசிட் ஸோ ஏதோ எந்த அமிலம் வேணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் HCl HBr HI HO ஸோ ஹைட்ரஜன் கம்பைன் வித் ஹைட்ரஜன் கூட ஃப்ளூரின் HCl HBr HI இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டு ஆர் அசிட்டிக் ஆசிட் CH3COOH அசிட்டிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் HCSO4 நீங்க கான்சென்ட்ரேட்டிவ் யூஸ் பண்ணலாம் கான்சென்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆர் நைட்ரிக் ஆசிட் HNO3 இந்த மாதிரி ஆசிட் எல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும்போது என்ன ரிலீஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் இந்த அமிலத்துல இருந்து HF HCl HBr HI அசிட்டிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் HCl கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலம் இதுல இருந்து என்ன தருது பார்த்தீங்கன்னா இட் ரிலீஸ் H+ இது வந்து H+ தருது ஸோ HCl பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் ஒன் ஹைட்ரஜனோட அணியை ஒன்று ஸோ ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் மீன்ஸ் ஒன் அஸ் ஒன் எலக்ட்ரான் ஒன் அஸ் ஒன் எலக்ட்ரான் ஸோ என்ன ஆர்பிட்டல் ஒன்லி ஒன் அஸ் ஆர்பிட்டல் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது அந்த எலக்ட்ரான் டெப்ரேஷன் ஸோ இதில் அந்த எலக்ட்ரான் இருக்கு ஆக்சுவலி ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு ஒன் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ரோட்டானோட எண்ணிக்கை ஒன்று தான் இருக்குது ஆக்சுவலி சார் ப்ரோட்டானே சார்ஜ் பாசிட்டிவ் எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ் சார் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆக்சுவலா இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து ஜீரோ ஜீரோ மீன்ஸ் நியூட்ரல் ஸ்டேட் இருக்கு இதுல இருந்து இந்த ஹைட்ரஜனுக்கு ஒன்னஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நீங்க வெளியே ரிமூவ் பண்ணிட்டு ரிங் மூலம் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன உருவாகும் பார்த்தா H+ ஆ ஃபார்ம் ஆகும் H+ எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் ஒன் H+ மீன்ஸ் இதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒன்னஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புரோட்டான் எவ்வளவு புரோட்டான் ஒரே ஒரு புரோட்டான் எலக்ட்ரான் வந்து ஜீரோ ஏன்னா இனிஷியலா எலக்ட்ரான் ஒண்ணு இருந்துச்சு எலக்ட்ரான் தான் ரிமூவ் பண்ணோம் பிளஸ் எலக்ட்ரான் ஸோ புரோட்டானோட சார்ஜ் புரோட்டானோட சுமை மின்ஸ் மை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரானோட மின்ஸ் மை ஆக்சுவலி நெகட்டிவ் இங்கே போட்டுக்கோம் இது கிடையவே கிடையாது ஏன்னா பார்த்தா எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்போ பிளஸ் ஒன் ஸோ இந்த பிளஸ் ஒன் தான் மேலே போட்டுதான் H+ ஸோ H+ மீன்ஸ் இந்த இடத்துல ஒன்னஸ் ஆர்பிட்டால் எம்டியா இருக்கும் ஒன்னஸ் ஆர்பிட்டால் எம்டியா வெற்றிடமா இருக்கும் ஸோ அப்போ இந்த என்ன ஒன் ஆர்பிட்டால் இருக்கு ஒன்னஸ் ஆர்பிட்டல் இதுல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பார்த்தா ஒன் சிக்மா எலக்ட்ரான் இருக்கு அந்த பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த சிக்மா எலக்ட்ரான் பை எலக்ட்ரான் சிக்மா ஆக்சுவலி சிக்மா எலக்ட்ரான்ஸ் இருக்கு சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட் தமிழ்ல சிக்மா பிணைப்பு அப்படின்னு சிக்மா பிணைப்பு மற்றொன்று பை பிணைப்பு பை பிணைப்புனா பை பாண்ட் பை பாண்ட் ஆக்சுவலாக என்ன சொல்லலாம் பை பிணைப்பு அப்படிப்பாங்க இந்த பிணைப்பு இந்த ரெண்டு பேரில் யார் வந்து வீக்கான பை பிணைப்பில் யார் வீக் யார் ஸ்ட்ராங் யார் இருப்பாங்க ஸ்ட்ராங் வலிமை மிகுந்தது யார் பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் வலிமை மிகுந்ததாக இருக்கும் பை பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை குறைவாக இருக்கும் அப்போ இந்த பாண்ட் இருக்கக்கூடிய இரண்டு எலக்ட்ரான்ல என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டால் நம்ம ஃபில் பண்ணணும் அதை வந்து நம்ம ஸ்டேபிள் பண்ணி நிலைப்புத்தன்மை அடைக்கலாம் ரெண்டு எலக்ட்ரான் தேவைப்படும் அந்த ரெண்டு எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டாலுக்கு நம்ம
டொனேட் பண்ண டொனேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொடுக்குறோம். தொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆர் சிஹெச் டூ சி ஹெச். இதுக்கு பிஃபோர் என்ன பண்ணணும், இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கார்பன், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், ரெண்டு கார்பனுக்கு இடையில இருக்குது. சோ இந்த கார்பனை ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த கார்பனை பி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் ஏ கார்பன், ஆக்சுவலா ஏ கார்பன் வச்சுக்கிறேன். இந்த ரியாக்ஷன் ஃபர்தரா டூ டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறேன். பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஏ, ஏ ஏங்கிற கார்பன் வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஆர் சிஎஸ் டூ சிஎஸ் டூ சிஎஸ் டூ பிளஸ் இது மாதிரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கார்பன் சி பாசிட்டிவ், எத்தனை கார்பன் டைரக்டா ஒவ்வொரு கார்பன் லிங்க் ஆகிருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன், மற்ற இரண்டுமே ஹைட்ரஜன். சோ இது பிரைமரி கார்போ கிடையாது, பிரைமரி கார்போ கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஹெச் பிளஸ் ஆனது எங்க வந்து சேர்த்து பாத்தீங்கன்னா கார்பன் ஆடாது, பி போது ஆர் சிஎஸ் டூ சிஎஸ் டூ சிஎஸ் த்ரீ. ஆக்சுவலி இந்த பிளேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சுவலா கார்பன் ஏ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணுவாங்க, இது கார்பன் பி வே, கார்பன் பி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். இந்த கார்பன் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் ஆச்சு கார்போ கேட்டேன், கார்பன் ஏ ரைனி எத்தனை கார்பன் கூட டைரக்டா கேட்டாங்கன்னா ஒன் டூ. சோ இது வந்து செகண்டரி கார்போ கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கார்போ கேட்டேன் யாரு வந்து அதிக இருக்கும் தேவையில்லாம செகண்டரி கார்போ கேட்டேன் மோர் ஸ்டேபிள், இரண்டை ஒரு ஈரணிய கார்பன் நீரையும் அதிக அளவு தன்மையில இருக்கும். சோ அப்போ ஆல்கீன் அப்படின்னா எந்த விதமான இன்டர்மீடியட் இடைநிலை உருவாகும் பாத்தீங்கன்னா சி பிளஸ்ங்கிற ஒரு இன்டர்மீடியட் உருவாகும், இடைநிலை உருவாகும். அதுல யாருக்கு நிலைப்பு தன்மை அதிகம் சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐ டிஸ்கஸ் ப்ராப்ளம்ஸ். சோ அப்ப இங்க கொடுத்த க்வெஸ்சன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கார்போ கேட்டையான பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டாங்க. So most of the organic chemistry means, NCERT level in pathina, addition reactions or rearrangement reaction maximum enga kekkaram the carbon C positive, actually carbo cation kekkaram. Okay, first question number one, actually the previous is the kekka question CH3 CH. இதுதான் நம்ம கண்டினென்ட் காய் எடுத்துக்கலாம் as a 1d mtr because 1 sigma bond one is a pi bond, pi bond la irukkuya pi electrons la weak nu solirukom. Ipo inda rendu carbon ku idaila inda green nadikkirudhu. So appo idha a carbon vechukenga b carbon shift panninga okayla. Appo inda reaction la rendu vidhama nam kondu porom, a direction and b, a b a la varu first inda h plus ku kudiya actually inda pi electrons h plus attract pannuva mtr bi donate pannumbodhu kodukumbodhu இது ஸ்டேபிள் ஆயிடுச்சு, இது ஸ்டேபிள் ஆயிடும். இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் என்ன பண்ணுவோம், எந்த கார்பன் ஆடாது ஃபர்ஸ்ட் ஏ கார்பன் ஆடாதுன்னு வச்சுக்கோங்க, எச் பிளஸ் ஏ கார்பன் ஆடாம போது சிஎஸ் த்ரீ சி சிஎஸ் த்ரீ சிஎஸ் த்ரீ சி சிஹெச் ஏ கார்பன் ஆட் ஆயிருக்கு, ஏ கார்பன் ஆட் ஆயிருக்கு, ஏ கார்பன் ஆட் ஆச்சு அப்படின்னா ஆயிடுச்சு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும், ஆக்சுவலி பி கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேவா, இந்த கார்பன் இருக்கக்கூடிய சார்ஜ் எத்தனை கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா டூ கார்பன், ஆக்சுவலி செகண்டரி கார்போ கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல அதே இன்னொரு, இப்போ இந்த ஹெச் பிளஸ் வந்து பி கார்பன் ஆட் ஆகும் போது, சாரி பி கார்பன் ஃபர்ஸ்ட் இஸ் பி கார்பன், பி கார்பன் ஹெச் பிளஸ், ஏ கார்பன் ஹெச் பிளஸ் ஆட் ஆகும், நெக்ஸ்ட் பி கார்பன் ஹெச் பிளஸ் ஆட் ஆகும், வேற பி கார்பன் இங்க ஆட் ஆகும் போது சேர்க்கும் போது சிஎஸ் த்ரீ CS3 CS3 C hydrogen hydrogen CS2 plus. இது எந்த மாதிரியான கார்பன் நேர் ஐன் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் ஸ்பிட் பண்ணி போடுங்க. இந்த கார்போ கேட்டையா எத்தனை கார்பன் கூட கேட்டானா ஒரே ஒரு கார்பன், சோ திஸ் இஸ் பிரைமரி கார்போ கேட்டையா. அப்போ இது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள், லெஸ் ஸ்டேபிள் சொல்லுவாங்க. அப்போ அந்த செகண்டரி கார்போ கேட்டையா மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுலயும் சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் போகுது. ரீஅரேஞ்ச் பண்றோம், எப்படி ரீஅரேஞ்ச் பண்றோம், இந்த சப்ஸ்ட்ரேட் இந்த காம்பவுண்டை எடுத்துட்டு இதை மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் எடுத்துக்கோ. இதுதான் மேஜர் பொருளை, இது வந்து மேஜராக கனெக்ட் பண்ணும். மேஜர்னா அதிக விளை வினைவிலை பொருளை தரக்கூடியது, இது குறைவான வினைவிலை மைனர் அப்படின்னா குறைவான வினைவிலை தர வினைவிலை பொருள் வினை விலை பொருளை தரக்கூடியது. இந்த காம்பவுண்ட் எடுத்து CH3 சி பிளஸ் ஹைட்ரஜன் CH3 ஆக்சுவலி CH3. ஸோ இது மட்டும் தான் எடுத்துக்கேன், ஏ ஏல இருக்கிறத ஏ மட்டும் தான் எடுத்துக்கேன். பி வந்து மைனர் ப்ராடக்ட், குறைவான அளவு வினைவிலை பொருள் தரக்கூடியது. இப்போ இந்த கார்போகேட்டையானது நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு த்ரீ குரூப்ஸுமே தொகுதியுமே மெத்தில் 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 சேமாய் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு மெத்தில கூடிய இந்த பை அந்த பாண்டில் கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸோட இந்த குரூப் அப்படி மைக்ரேட் பண்ணுங்க. மைக்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அதை நம்ம மாற்றம் செய்வது. ஸோ அப்போ இந்த பிளேஸில் மெத்தில் தூய் பண்ணும்போது மெத்தில் ஷிஃப்ட், மெத்தில மட்டும் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் மீன்ஸ் இடம் பெயர், இடத்துல பெயர் நெக்ஸ்ட் பிளேஸ் கொண்டு போகிறீங்க. ஸோ இந்த மெத்தில் குரூப் இங்கே வந்துச்சு அப்படின்னா CH3 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 ஹைட்ரஜன் CH3. அப்போ பாருங்க இது எந்த மாதிரியான கார்போகேடையா, கார்பன் திஸ் இஸ் அ கார்போகேடையா, கார்போகேடே டைரக்ட்லி அட்டாச் நேர் எத்தனை கார்போகள் நேராக தொடர்பு பாருங்க 1 2 3. ஸோ அப்போ இது டெர்ஷரி கார்போகேடையா, டெர்ஷரி கார்போகேடையா, இதுதான் இதுதான் ஆன்சரை கேட்டுக்காங்க. ஸோ இதை பேஸ்ட் பண்ண க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ அகைன் இதில் வேற என்ன ஆட் பண்ணலாம், OH மைனஸ் OH மைனஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த OH மைனஸ் இங்கே வந்து ஆட் ஆகும். ஸோ இட்ஸ் டெர்ஷரி கார்போ கிடையாது, இது செகண்டரி கார்போ கிடையாது, இட்ஸ் அ பிரைமரி. ஸோ விச் ஒன் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள், டெர்ஷரி இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள், இதுதான் ஆன்சரில் ப்ரீட் பண்ணிக்காங்க. ஸோ CH3 OH CH3 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 ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கேட்டுக்காங்க, ஐபிசி நேம் எதுவும் கொடுக்குறது ஒரே ஒரு இதுதான் ப்ராடக்ட். இது தான் ஆக்சுவலி மேஜர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னா அதிக வினைவிலை பொருளை தரக்கூடியது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சார் சால்வ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி சால்வ் பண்ணும். ஸோ கம்பல்சரி ஒரு அடிஷனல் ரியாக்ஷன் கொஸ்டின் கேட்பாங்க, சேர்க்கவே கொஸ்டின் ஒன்று உண்டு. திஸ் இஸ் த கொஸ்டின் நம்பர் டூ. கொஸ்டின் நம்பர் டூட அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் டூ CH3 சி ஹைட்ரஜன் CH3 CH டபுள் பாண்ட் CH2 பிளஸ் HBr அப்படியா, HBr கான்சன்ட்ரேட்டர் பிளஸ் HBr கிவ்ஸ் அ கான்சன்ட்ரேட்டர் H2SO4 கான்சன்ட்ரேட்டர் H2SO4. திஸ் இஸ் யுவர் கொஸ்டின். சார் இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறது, அஸ் சேம் வே தான். ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வினை எங்கே நடக்குது, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த HBr மட்டும் ஸ்டிக் பண்ணுங்க. ஆர் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் H+ தான் இருக்கும். எதை வேணா நீங்கள் எடுத்துக்கேன், HBr எடுத்தீங்கன்னா H+ பிளஸ் Br மைனஸ் ஆக்சுவலி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இஸ் அ 3. ஆக்சுவலி 2.8 சம்திங் 2.1. ஸோ இந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெல் பாசிட்டிவ் டெல் நெகட்டிவ் HBr எப்படி பிரிப்போம் அப்படின்னா H+ Br- மைனஸ் ப்ரோட்டான் பிளஸ் புரோமைட் ஆனயான் அப்படின்னு பிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ப்ராடக்ட் என்ன, வினைவிலை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதோட சொல்யூஷன் CH டபுள் ஒன் CH2 என்ன யூஸ் பண்ணுறோம், யூசிங் ஃபர்ஸ்ட் யூசிங் H+ H+ மீன்ஸ் அ MT1s ஆர்பிட்டல் சிக்மா பாண்டு பை பாண்டு பை எலக்ட்ரான்ஸ் டொனேட்டட் டு தி எம்டி ஆர்பிட்டல் ஆஃப் H+. பை எலக்ட்ரான் என்ன பண்ணீங்கன்னா பை பாண்டில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான காலியாக இருக்கக்கூடிய H+க்கு நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இதெல்லாம் பிரிக்கிறோம். இப்படி இந்த பிளேஸில் ஏ கார்பன் வச்சுக்கோங்க, பி கார்பன் வைங்க. இல்லைன்னா ரெண்டு கார்பனுக்கும் இன்டர்மீடியட் இடைநிலையில் தான் அந்த டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அதனால் ஏ கார்பன் பி கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சிஎஸ் ஃபஸ்ட்டு ஏ கார்பன் அட்டாக் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஏ கார்பன் செகண்ட் ஒன் பி கார்பன். இந்த H+ ஏ கார்பனை இந்த இங்கே ஆட் ஆச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ CH3 சி ஹைட்ரஜன் CH3 CH
CH3 positive charge. Kinga, this one padhiya. How many this carbocation? In the carbocation, ethana carbon kuda connect a irukku. How many carbon carbocation directly attached to there? Two carbon atoms. So, this is a secondary carbocation. Secondary carbocation. Next, even H plus are B carbon at I. This H plus added to the this car B carbon atom. CH3, CH2 plus. So in the carbocation pathina, actually this carbon is directly attached to only one carbon atom, one carbon. So in the carbon near any one carbon kuda near edhila thodarbu irukku. So idhu peru primary carbocation. இந்த ரெண்டு பேர்ல யார் அதிக இணைப்பு தன்மை இருப்பாங்க பாத்தீங்கன்னா செகண்டரி கார்போகேட்டியன் மோர் ஸ்டேபிள் அதிக இணைப்பு தன்மை இருப்பாங்க. இது மட்டும் புரோட்டீன் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இது மெத்தில் ஹைட்ரஜன். சோ அதுல இந்த ஹைட்ரஜனை மட்டும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுங்க, இடத்த மாற்றுங்க, நீங்க இந்த கார்பனை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த சி பிளஸ் கிட்ட இந்த ரெண்டு இந்த பாண்ட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஹெச் ஷிஃப்ட் So in the tertiary carbocation, the most stable is primary, secondary, tertiary. This is a major product. Stability are paathina, this is major product, this is a minor product. So nam question la ketikiradhu major la kekka, major na adhiga nevelai pora tharakudiyadhu, minor appadina kuraivana alavu vinevelai pora tharakudiyadhu. Next enna la kodukiranga anionic part negative yaar kodukiranga paathina Br minus. Next idla Br minus mattum use panna podu. அந்த Br minus H plus C plus anionic CH3, CBr, CH3, CH2, CH3. So this is your product. So you are not need to answer. Thank you.